கனமகி பைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் கனமகி மைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீர் நிகரில்லாதவர் நிகரில்லாதவர் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீர் நிகரில்லாதவர் நிகரேயில்லாத திருநாமம் புகழ்வோம் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நிகரில்லாதவர் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீ நிகரில்லாதவர் அற்புதங்கள் செய்பவர் ஆரோக்கியம் உள்ள நாவு இருக்கீங்களா? ஜீவ விருட்சம் எங்கேயும் போயிடலங்க. கர்த்தர் ஜீவ விருட்சம்னா என்னன்னு காமிக்கிறார். முதல்ல இருந்தே இதுதான் ஜீவ விருட்சம். கர்த்தர் சொல்றாரு, நீ பரலோகத்தில் இருக்குது அங்க வந்தாதான் அது கிடைக்கும்னு சொல்லி பரலோகம் பரலோகம் நினைச்சிட்டு இருக்காத. இந்த உலகத்திலேயே நீ ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க முடியும். எல்லா நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கிற, தேவனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் அடையாளமாக இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தை எங்கே வச்சிருக்கிறேன்றாரு? உன்னுடைய வாயில் வைத்திருக்கிறேன். உனக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை திருப்பு முனை ஏற்பட வேண்டுமா? வாழ்க்கை செல்லுகிற திசை மாறி நல்ல திசையில் செல்ல வேண்டுமா? வாழ்க்கையில் வெற்றி உண்டாக வேண்டுமா? ஜெயம் உண்டாக வேண்டுமா? சாவுகள் நீங்க வேண்டுமா? குறைகள் நீங்க வேண்டுமா? இல்லாமை நீங்க வேண்டுமா? இது ரொம்ப தூரத்தில் இல்லை. எங்கேயோ வானத்திலேருந்து ஏறி யாரோ கொண்டு வந்து தர்றது இல்லை. இது கடல் கடந்து யாரோ போய் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றது இல்லை. இது முடியாத காரியம் என்று சொல்ல முடியாது. இது மறைபொருளும் இல்லை, தூரமாகவும் இல்லை. இது உனக்கு சமீபமாக இருக்கிறது. எவ்வளவு சமீபமாக இருக்குது?
இது உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய வாயிலும் இருக்கிறது. வார்த்தை வாயில் இருக்க வேண்டும். வாயில் இருந்தால் தான் அது இருதயத்துக்கு போகும், இருதயத்தில் இருந்தால் தான் வாயில் வரும். ஆனால் ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாய் எங்கே இருக்குது? இருதயத்தில் முதல்ல இருக்குதா வாயில் முதல்ல இருக்குதானா? வாயில் தான் முதல்ல இருக்குது. இருக்கீங்களா? அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இருதயத்தில் இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, அல்லது பைபிளை படிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் சொன்னேன் இல்லையா, எதை நாம் வாயில் அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நமக்கு சொந்தமாகிறது. நீதிமொழிகளுக்கு திருப்போம். 12 நீதிமொழிகள் 12:14. அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். இப்போ தெரியுது இல்லையா, எதனால் திருப்தி அடைவான்? வாயின் பலனால் திருப்தி அடைவான். வாயின் பலனால் திருப்தி அடைவான். உங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் எப்படி சந்திக்கப்பட போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். சுகம் எப்படி உண்டாக போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். செழிப்பு எப்படி உண்டாக போகிறது? வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்போ வாய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கிறது என்று வாசித்தோம். வேத வசனம் சொல்லுது, வாயின் பலனால் திருப்தி அடைவானாம். 18 ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். 2 வாசிக்கிறேன், ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, த டங் ஆஃப் த வாய்ஸ் இஸ் லைக் மெடிசின். நான் ஏங்க அந்த நாவல் அறிக்கை செய்யணும், நான் ஏன் பேசணும்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. பேசினா என்ன ஆகிடுமாக்கும்? நான் எதுக்கு பேசணுமாக்கும்? பேசுறதுங்கிறது மருந்து சாப்பிட்றது மாதிரி, நோய்க்கு மருந்து சாப்பிட்றது போல. மருந்து சாப்பிட்டா எத்தனை பேர் நினைக்கிறீங்க குணமாகும்னு? குணமாகிறதுக்காக தான் மருந்து சாப்பிட்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்து போல் இருக்கிறதாம், அது ஔஷதமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதமாக இருக்கிறது. ஏன்றா இது சாதாரண நாவு இல்லை, ஞானவானுடைய நாவு. ஞானமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாவு அது மெடிசனை போல இருக்கிறது. ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாய் அந்த வார்த்தை அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது. 13:2 மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். இன்றைக்கு என்னத்தை புசித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாயின் பலனை நீங்கள் புசித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாயில் எதை சொன்னீர்களோ அதுதான் இன்றைக்கு புசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, வாயின் பலனைத்தான் நாம் புசித்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாசிப்போம் 3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். உயிரையே காத்துக்கொள்ள முடியுமா வாயை காக்கிறது மூலமாக? அப்போ ஜெபத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ வாயில் என்ன பேசுகிறோம் என்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், ஜெபத்தில் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லுகிறார், மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சொன்னபடியாக என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொன்னபடியே ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆகவே மனுஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. வாயை திறந்து பேசும்போது அவன் சொன்னபடியே ஆகிறது. ஆகவே தான் மனுஷன் தன்னுடைய வாயின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நாவின் வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் சொன்னபடியே தான் அவனுக்கு ஆக போகிறது. பிராணனையே காக்கிறான் நாம் வாயை காக்கிறவன். வாசிப்போம் 15:2 நீதிமொழிகள் 15:2 ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். என்ன அருமையாக சொல்லியிருப்பாருங்க. 23 வாசிக்கிறேன், மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏன் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு இப்போ தெரியுது. மகிழ்ச்சி ஏன் நிறைய பேருக்கு இல்லை? மகிழ்ச்சி எப்படி உண்டாகுமா? வாய் மொழியினால் தான் உண்டாகுமா? வாயில் பேசினா தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ணணுமா? நிறைய பேர் சொல்கிறாங்க, மகிழ்ச்சி வேணுங்க ஜபம் பண்ணுங்க, சந்தோஷம் வேணும் எனக்கு ஜபம் பண்ணுங்க. மகிழ்ச்சி எப்படி உண்டாகிறதாம்? வாய் மொழியினால் உண்டாகிறதாம். இந்த நாவலில் நாம் என்ன பேசுகிறோமோ அதன் மூலமாக தான் மகிழ்ச்சி உண்டாகிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது! நீங்கள் கஷ்டப்படுகிற நேரத்தில், இல்லாமல் இருக்கிற நேரத்தில், பிரச்சனையில் இருக்கிற நேரத்தில், நோயில் இருக்கிற நேரத்தில், அப்பொழுது தான் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு தான் ஜெபம் என்கிறது. வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை இந்த இருதயமாகிய நிலத்தில் வைத்து அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது தான் ஜெபம். அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரேயர். அதுதான் வெற்றி தருகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. வாய் மொழியினால்தான் மகிழ்ச்சியை உண்டாகிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. 16:23 வாசிப்போம், ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும்.
24 இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் முழுக்க முழுக்க வாசித்து பாருங்கள். இந்த நாவை பற்றி அதிகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானி ஒரு காரியத்தை புரிந்து கொண்டிருக்கிறான், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இந்த நாவு தான் மிகவும் முக்கியம் என்று. இந்த நாவை எப்படி எம்ப்ளாய் பண்ணுகிறோம், இந்த நாவை எப்படி உபயோகப்படுத்துகிறோம், ஜெபத்தில் நாம் இதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்கள் 17:17-22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி எப்படி உண்டாகிறது, வாயின் வார்த்தையால் தான் உண்டாகிறது. அந்த மன மகிழ்ச்சி உண்டாகும் போது அதுவே ஒரு மெடிசன் போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆகிவிடுகிறது. 18:4 18:4, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும். ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு, மேன்ஸ் வேர்ட்ஸ் ஆர் லைக் டீப் வாட்டர்ஸ், ஆழமான ஜலம் போல் இருக்குமாம், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். 7, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. 20, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். 21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எவ்வளோ சொல்லியிருக்கு பாருங்க, சில வசனங்களை தான் வாசித்தேன் சாம்பிளுக்கு. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 22, நாவை பற்றியே சொல்லிட்டு வந்து டக்குன்னு சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நிறைய பேர் சொல்றாங்க, பெண்கள்னா என்னையா லொடல் லொடலோடன்னு பேசுறாங்கய்யா, பேசிய காரியத்துக்கு எடுத்துடுறாங்க, பேச்சை நிறுத்தினாலே பெண்கள் நல்லா இருப்பாங்கன்னு சிலர் சொல்றாங்க. ஆனால் கத்தர் அப்படி தான் உண்டாக்கியிருக்காரு, அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காரு, அவங்களை பேசுறதுக்காகவே தான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. தான் ஒரு ஆள் சொன்னாரான், ரொம்ப பேசுது பொண்டாட்டி வேணாம், பேசாத பொண்டாட்டியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, பேசாத ரொம்ப ரொம்ப நேகிங் ஒய்ஃபு போட்டு நச்சரிச்சிருது என்னை, பேசி 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 அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் குயட்டாக இருக்கிறாள் பிடிப்போன்னு சொல்லி பிடிச்சா அது குயட்டாக நச்சரிக்குதான். அது நச்சரிக்கை நிறுத்த, அந்த வாய் பேசுறது நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் அப்படி உண்டாக்கிட்டார். இந்த உண்டாக்குனதை நீங்கள் மாற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி, நீங்கள் மாற்ற முடியாது. இதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் என்ன பண்ணார் ஆண்டவர், உயிரோடு எழுந்த உடனே கலர பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். ஏன்னா இந்த பெண்கள் வரட்டும், அவங்கள்ட்ட முதல்ல நியூஸை சொல்லிவிடுவோம் அப்படின்னு. அவங்கள்ட்ட சொன்னால் உலகம் முழுக்க பரவிடும் சொல்லி அங்கேயே காத்திருந்து இவர் தேடி வந்த பெண்களுக்கு முதல்ல காட்சி அளித்து சொன்ன உடனே தீப்பொறி மாதிரி எஸ்லேம் நகரம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது நியூஸ் நியூஸ் பாருங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு ரூமர் இருந்தால் போதும் அவங்க ஒரு கதையே சொல்லிடுவாங்கன்னு. இதை பாசிட்டிவாக உபயோகப்படுத்தணும். பால் யாங்கிச்சோங்கிற பிரசங்கியார் கொரியா தேசத்தில் வச்சிருக்கார் சபை, ஆயிரக்கணக்கான ஹோம் செல் குரூப்ஸ் வச்சுருக்கிறாராம் பாருங்கள். அந்த ஹோம் செல் குரூப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை தான் உபயோகப்படுத்துகிறாராம். ஆண்கள் ஹோம் செல் லீடராகவே இருக்க முடியாதாம் அவர் சபையில். அவர் ஹோம் செல்லை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகத்தை வாசித்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வெறும் பெண்கள் தான் செலக்டட், ஆண்களே வேணான்றாரு. ஆண்கள் வேணாம், பெண்கள் தான் ஹோம் செல் குரூப்பு லீடராக இருக்க முடியுன்றாரு. ஏன்னு சொன்னால், ஒன்று பெண்கள் வந்து நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள். ஏன்னா கத்தர் வந்து உனக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லி உண்டாக்குனார் இல்லையா. ஏற்ற துணைன்றது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குது, ஹெல்ப்பர்னு சொல்லி. பெஸ்ட்டு ஹெல்ப்பர் வந்து பெண்கள். பெண்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கே டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அவளுக்கு ஹெல்ப்பிங் நேச்சர் இருக்குது. அப்போ சபைக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா பெண்களை தேர்ந்தெடுத்தால் போதும்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார் அது. அதனால் ஆயிரக்கணக்கான பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த ஆயிரக்கணக்கான ஹோம் செல் குரூப்ஸுக்கு அவர்களை தலைவர்களாக்கி அந்த பெண்கள் தான் அந்த வீடுகளில் கூட்டம் நடத்துகிறாரெல்லாம் பாருங்கள். நல்ல ஹெல்ப்பர், பாஸ்டருக்கு பக்க துணையாக இருந்து கரெக்டாக அவர் சொல்கிறத கரெக்டாக நிறைவேற்றி கரெக்டாக செஞ்சு கரெக்டாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், வார்த்தையை பற்றியே தான் சொல்லப்பட்டிருக்குது. வார்த்தை என்ன பண்ணுகிறது, வாயின் வார்த்தைகள் பல நாளுடைய வயிறு நிரம்புன்னு சொல்லி, வார்த்தைகள் என்ன எந்த எவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தான் சொல்கிறாரு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு. எப்படி நன்மையானதை கண்டடைகிறான், மனைவியை ஏன் கொடுத்தாராண்டவர், நல்லா பேசட்டும் ஆனால் நல்ல காரியங்களை பேசட்டும். நான் தான் சொல்கிறது கல்யாண பிரசங்கத்தில் சொல்கிறது, இதை மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையானதை கண்டடைக்கிறான்னு ஒன்று முத முதல்ல எனக்கு வாசித்த உடனே எனக்கு உள்ளத்தில் வந்தது, அது எப்படி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லலாம், எல்லாரும் நன்மையானதை கண்டடைச்சிட்டாங்களாக்கும். பாதி பேரை கேட்டால் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் கேட்டிங்கன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைந்தானான்னு கேட்டால் பாதி பேர் சொல்லுவாங்க, ஆமையா உண்மை உத்தமம், நிச்சயமாக நன்மையானதை தான் கண்டடைந்திருக்கிறேன், நான் எப்படி எப்படியோ போயிருப்பேன்,
கல்யாணம் பண்ணப்போ நல்ல மனைவி எனக்கு கிடச்சிது, அதனால் என் வாழ்க்கையே நல்லா இருக்குது, மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையானதை கண்டடைக்கிறான்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு வைங்க. இன்னும் மீதி ஒரு பாதி பேர் இருப்பீங்க, எப்பவுமே அந்த அடுத்த பாதியை விட்டுறக்கூடாது. பாருங்கள், நான் பிரசங்கியாக இருந்தாலும் அடுத்த பாதியை விட்டுற முடியாது. அடுத்த பாதி சொல்ல, நான் நல்லா தானே இருந்தேன், என்றைக்கு கல்யாணமாச்சோ அன்றைக்கே பிடிச்சிருச்சு எனக்கு பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் அன்றைக்கி தான் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரைக்கும் விடலையா? கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி வேதம் அப்படி சொல்லலாம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைன்னு சொன்னால்? இது எல்லாருக்கும் பொருந்தாதையா? ஒரு ஒருத்தர் நன்மையானதை கண்டடைஞ்சிருக்கிறாங்க, இன்னொருத்தனுக்கு அது வம்பாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக மனைவியை கண்டடைந்தவனெல்லாம் நன்மையானதை கண்டடைந்தான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் ஒரு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசிட்டு இருந்தேன், பைபிளை நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசித்தாலே போதும் அநேக நேரத்தில். அதுதான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லது, அதனால கொஞ்சமாவது இங்கிலீஷை கற்றுக்கணும், ஏன்னா கொஞ்சம் அது உதவும். அப்பப்போ இங்கிலீஷில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது பாருங்கள். அந்த இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வாசித்தா எப்படி சொல்லியிருக்குது, ஹீ தட் ஃபைன்ஸ் அ ஒய்ஃப் ஃபைன்ஸ் அ குட் திங்கிறதுக்கு பதில் எப்படி சொல்லியிருந்தா, ஹீ தட் ஃபைன்ஸ் அ குட் ஒய்ஃப் ஃபைன்ஸ் அ குட் திங். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்றதுக்கு பதிலாக நல்ல மனைவியை கண்டடைகிறவன். இப்போ விளங்கிடுச்சு, இப்போ நூற்றுக்கு நூறு உண்மை. அதை தான் சொல்ல வருது வேதம். நீதிமொழிகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாத பெண் நல்ல பெண் இந்த ரெண்டு பேருக்கையும் ஒப்பிட்டு தான் பேசுகிறது. பாருங்கள், இந்த பொல்லாத பெண்ணுடைய பிரச்சனை என்ன, வாயை திறந்தால் தீமை தான் வெளியே வருகிறது, வாயை திறந்தால் பொல்லாப்பு தான் வெளியே வருது, வாயினாலே எல்லாவற்றையும் அவள் தீமையை பேசுகிறாள், தீமை நடக்கிறது, தீமையை பிறப்பிக்கிறாள் அவள். இந்த நல்ல மனைவி என்கிற இந்த குணசாலியான ஸ்திரீ, நல்ல மனைவி அப்படின்லாம் வேத வசனத்தில் நீதிமொழிகளில் அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. இப்படி குணசாலியான ஸ்திரீ அல்லது நல்ல மனைவின்னு சொல்லியிருக்குது, அது யாரு? நல்ல மனைவின்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரிய மனைவி. ஆவிக்குரிய மனைவினா யாரு? ஆவிக்குரிய மனைவினா எப்படி தேவனுடைய வார்த்தை எடுத்து தன்னுடைய இருதயமாகிய அந்த நிலத்தில் வைத்து இந்த சிறிய விதை வந்து பெரிய அளவுக்கு வளரும்படியாக இடம் கொடுத்து அந்த வார்த்தைகள் தன்னுடைய வாயில ஜபத்தில் பேசி அப்படி பேசுகிற மனைவி எப்படிப்பட்ட மனைவி? நல்ல மனைவி. இப்படி ஒரு நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல மனைவினா என்ன? ஒரு ஆவிக்குரிய மனைவி. அவளுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியும், எப்படி பேசணும்னு தெரியும். மற்ற மனைவிகளாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பிரச்சனைனா முதல்ல போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுவாங்க, அதை இவர் சரியே கிடையாது, இவர் ரொம்ப சுத்தம் மோசம், நீங்கள்லாம் வந்து எல்லாம் கொஞ்சம் பேசுங்க வாங்க அப்படின்றது. இது அப்பா அம்மாட்ட சொன்னது இல்லாமல் அவங்க அண்ணன் தம்பிட்டெலாம் போய் சொல்கிறது, அவங்க எல்லாம் படித்து படிச்சுட்டு வந்து நிற்கிறது என்ன பண்ணியாக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுது, என் புருஷன் சரியே கிடையாதுங்க, இவர் ஒன்றும் கிடையாது, சரியாக காசு தர்றது கிடையாது, சரியாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது, சரியாக வேலைக்கு போகிறது கிடையாது, சரியாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது, எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்களாக்கும். இது எல்லாம் வந்தோடனே அவருக்கு உடனே ஏறிக்குது அவருக்கு. இந்த நல்ல மனைவிக்கு இதெல்லாம் கிடையாது தெரியுமா, ஏன்னு சொன்னால் சாதாரண பெண்ணுக்கு என்ன, அவளுக்கு ஆண்டவரை தெரியாது, பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொல்ல முடியும், அவங்க அப்பா அம்மாட்ட தான் சொல்ல முடியும். ஏதாவது கண்ணீர் விடணும்னா அவங்க அப்பா அம்மாட்ட போய் தான் அழக முடியும். அதனால் வீட்டில் பிரச்சனைனா உடனே போய் அங்கே சொல்ல வேண்டியது, அண்ணன் தம்பிட்டு சொல்ல வேண்டியது, எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் போய் சொல்லி அழக வேண்டியது, இவ்வளோதான். நல்ல மனைவி கர்த்தர் அறிந்திருக்கிற மனைவியாக இருக்கிறனால அவளுக்கு ஜெபம் பண்ண தெரியுது. அவள் என்ன பண்ணுறான், தேவனுடைய வார்த்தை எடுத்து தன்னுடைய உள்ளத்தில் வைத்து இவள் அந்த வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணுகிறாள், ஜபத்தில் ஜபத்தில் அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெறுகிறான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்தே நன்மைகள் உண்டாகிறது, தயவு உண்டாகிறது. ஏனென்றால் இவள் வந்து தன்னுடைய வாயின் வல்லமை எல்லாத்திலையும் எதிரில் உபயோகப்படுத்துகிறாள், தன்னுடைய பிரச்சனையை பேசுறதுல உபயோகப்படுத்துறது இல்லை, எதை பேசுறதுல உபயோகப்படுத்துகிறாள், பிரச்சனைக்கான பதிலாகிய தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அதை பேசுகிறதுல அதை பயன்படுத்துவதனால அந்த பிரச்சனைக்கு பதில்கள் உண்டாகிறது. ஆகவே அப்பேற்பட்ட புருஷன் ஒரு நன்மையானதை கண்டடைந்து விட்டான் என்று. எத்தனை பேர் நல்ல மனைவியை கண்டடைந்திருக்கிறீர்கள்னு சொல்லி கையை உயர்த்த சொல்ல போகிறது இல்லை, இப்போ அது பெரிய டேஞ்சர் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நல்ல மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நல்ல மனைவினா யாரு? நல்ல தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலே வைக்கக்கூடியவள், எப்படி வைக்க முடியும் என்று அறிந்து கொண்டவள், எப்படி இந்த வார்த்தையை எடுத்து வாயில் பேச முடியும் என்று அறிந்து கொண்டவள், எப்படி இந்த ஜபத்தில் உபயோகப்படுத்த முடியும் என்று அறிந்து கொண்டவள், இந்த வாயின் வல்லமையை உணர்ந்து கொண்டவள் என்றால் அவளுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பாருங்கள், பெண்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த பேசுகிறது பேசுகிறதுன்றது இது மைனஸாக தான் பார்க்குறோம் நம்ம, இது கெடுக்குதுன்றதை தான் பார்க்குறோம் மொழியே, இது எவ்வளோ ப்ளஸ்ஸுங்கிறத பார்க்குறதே
கிடையாது. அதனால தான் பெண்கள் பாருங்கள் அநேக நேரத்தில் பெரிய ஜபத்தில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஆவிக்குரிய பெண்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நன்றாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் பரிந்து பேசக்கூடியவர்களாய் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏனென்றால் தங்களுடைய வாயை முழுக்க எப்படி நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிறது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இருக்கீங்களா? அப்போ வாய் ஜீவ விருட்சமாக இருக்கிறது. இந்த விருட்சத்தின் இலைகள் தேசங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் எழுதி இருக்கிறது. நம்முடைய வாயை திறந்து நாம் சரியான வார்த்தையில் பேசுவோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை பேசுவோம் என்றால், வாயில் எப்படி தேவனுடைய வார்த்தையை வைக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் என்றால், இந்த தேசத்துக்கே சேமத்தை நாம் உண்டாக்க முடியும். இருக்கீங்களா? நம்முடைய குடும்பத்துக்கு சேமத்தை உண்டாக்க முடியும், தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சாபக்கேடுகளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை திருப்பி நன்மையான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை திருப்ப முடியும், செலுத்த முடியும் என்பது நிச்சயம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். என்னுடைய நாவு ஆரோக்கியமான நாவு, நல்ல நாவு, தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நாவு. தேவனுடைய வார்த்தை என்னுடைய நாவில் இருக்கும்போது அது ஜீவ விருட்சம், ஜீவனை பிறப்பிக்கிறது, சுகத்தை பிறப்பிக்கிறது, நன்மையை பிறப்பிக்கிறது, பொருளாதார பெருக்கத்தை பிறப்பிக்கிறது. நான் பிழைத்து பெருகும்படி ஜீவனை தெரிந்து கொண்டு என்னுடைய வாயில வைத்து அதை பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னுடைய வாயிலே நான் வைக்க தெரிந்து கொள்கிறேன். எனக்கு பிழைப்புண்டாயிருக்கும்படி, நான் பெருகும்படிக்கு, ஆசீர்வாதமாயிருக்கும்படிக்கு ஜீவ வார்த்தைகளை என்னுடைய வாயிலே நான் வைக்கிறேன். அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி எங்கேயோ பரலோகத்தில் இருக்குது, அங்கே போய் தான் புசிக்க போறோம் என்றல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். நீங்கள் நினைச்சா ஒவ்வொரு நாளும் அதில் பங்கு பெறலாம். இன்றைக்கு நாம் ஏதேன் தோட்டத்து மாதிரி நடுவில் இருந்தே ஆதாம் ஏவாளை போல தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை வாயில் வைத்து அதை பேசும்போது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். சாத்தான் அந்த வார்த்தைக்கு தான் எதிராக இருக்கிறான். இந்த வார்த்தை எப்படியாவது நீக்கப்பட வேண்டும் தான் அவனுடைய விருப்பம். இந்த வார்த்தையை பற்றி கொள்வது தான் நம்முடைய வேலை. இதை வாயில் வைப்பது தான் நம்முடைய வேலை. இதை இருதயத்தில் வைப்பது தான் நம்முடைய வேலை. இதை பேசுவது தான் நம்முடைய வேலை. ஏனென்றால் நம்முடைய பிழைப்பும் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய பெருக்கமும் அதில் தான் அடங்கி இருக்கிறது. கொஞ்சம் அப்படி இப்படி நடனம் ஆடி பாட வேண்டிய பாடல். தருபவ
நீங்கள்